ஹலோ எவ்ரிவன். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் இன்பம் தரும், ஒரு சொல் துன்பம் தரும். எஸ், வேர்ட்ஸ் ஹாஸ் கேரக்டர். வேர்ட்ஸ் கேன் க்ரியேட் எ கிரேட் இம்பேக்ட் ஆன் அஸ். ஹியர் ஐம் வித் ஃபைவ் பவர்ஃபுல் கோட்ஸ், ஃபைவ் லைஃப் கோட்ஸ். ஸோ ஒவ்வொரு கோட்டாக சொல்லி அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வித்தவுட் த ரிச் ஹார்ட் வெல்த் இஸ் அன் அக்லி பேக்கர். Without the rich heart, wealth is an ugly beggar. இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒருத்தன் எவ்வளோ தான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல மனசு இல்லாட்டினா, அவங்ககிட்ட உயர்ந்த மனசு இல்லாட்டினா, அவன் வந்து ரொம்ப ஒரு பரம பிச்சைக்காரன். அந்த மீனிங் தான் இது. அந்த தமிழ் பாட்டில் கூட சொல்லுவாங்கள்ல, பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தா தான் மதிப்பு. அந்த மாதிரி இப்போ ஒரு சில பணக்காரங்களாம் மாடை மாளிகை கோடை கோபுரம் கார் பங்களா அப்படின்னு வாழ்வாங்க, ஆனால் எச்ச கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேக்கர்ஸ், அவங்க பிச்சை எடுக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க கிடைக்கிற சாப்பாட்டை பக்கத்தில் இருக்க நாய்க்கு ஒரு வாய் வச்சுட்டோ இல்லை பக்கத்தில் வர காக்காவுக்கு ஒரு பிடி வச்சுட்டோ சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான், வித்தவுட் த ரிச் ஹார்ட் வெல்த் இஸ் அன் அக்லி பேக்கர். நல்ல மனசு இல்லாட்டினா, உயர்ந்த மனசு இல்லாட்டினா, அவன் எவ்வளோதான் பணக்காரனாக இருந்தாலும் அவன் பரம ஏழை, பரம பிச்சைக்கார. அந்த மாதிரி மீனிங். ஸோ தோ வி ஆர் புவர், வி ஷுட் ஹாவ் ரிச் ஹார்ட். நம்ம ஏழையாக இருந்தாலும் கூட நமக்கு நல்ல உயர்ந்த மனசு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கோட் சொல்லுது. அண்ட் தென் செகண்ட் ஒன், எ ப்ராப்ளம் வெல் ஸ்டேட்டட் இஸ் எ ப்ராப்ளம் ஹாஃப் சால்வ்ட். A problem well stated is a problem half solved. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை என்னமோ அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மற்றவங்கிட்ட சொல்ல தெரியாது. ஸோ அதுதான், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிட்டுனாவே பாதி ப்ராப்ளம் முடிஞ்ச மாதிரி. புரியுதுங்களா? A problem well stated is a problem half solved. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சரியாக சொல்ல தெரிஞ்சிட்டா பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி. அந்த மீனிங் தான் இது. ஓகே. அண்ட் தென், ஹீ ஹூ ஆஸ்க்ஸ் மே பி அ ஃபூல் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், ஹீ ஹூ டசன்ட் இஸ் அ ஃபூல் ஃபார் அ லைஃப் டைம். ஹீ ஹூ ஆஸ்க் பி அ ஃபூல் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், ஹீ ஹூ டசன்ட் இஸ் அ ஃபூல் ஃபார் அ லைஃப் டைம். இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியாட்டினா, இப்போ மற்றவங்கக்கிட்ட கேட்குறோம் இந்த விஷயம் எனக்கு கற்றுக் கொடுங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நம்ம அங்கே முட்டால் ஆகும், உனக்கு இது கூட தெரியாதா, இவ்வளோ நாள் இது கூட தெரியாத இருக்கியா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, அந்த நேரத்தில் நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முட்டாளாக தெரியும். அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டா வி கேன் ஷைன். ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் அவமானத்துக்காக பயந்துக்கிட்டு ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க பாருங்க. அவங்களுடைய சந்தேகத்தை, அவங்களுக்கு தெரியாத விஷயத்த அப்படியே மறைச்சிடுறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் ஃபூல், அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அதுதான். ஸோ உங்களுக்கு தெரியாட்டினா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அமைதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் முட்டாளாக இருக்கீங்க, அந்த மாதிரியான அர்த்தம் இது. ஹீ ஹூ ஆஸ்க்ஸ் மேபி அ ஃபூல் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், He who doesn't is a fool for lifetime. And then, if money is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. திரும்பவும் சொல்றேன். If money is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. இது ரொம்ப எல்லாருக்கும் ஏத்த ஒரு கோட். என்னென்னா, இப்போ உங்ககிட்ட இருந்த மணி போயிடுச்சுன்னா எல்லாம் அது தொலைஞ்சிச்சுன்னா அது அதால் எந்த பாதிப்பும் இல்லை, அது ஒரு இழப்பே கிடையாது. அடுத்தது, உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஆரோக்கியம் இழந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு வகையில் ஒரு இழப்பு தான். ஆனால் உங்களுடைய கேரக்டரை நீங்கள் இழந்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இழந்த மாதிரி. புரியுதுங்களா? இஃப் மனி இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். காசு நம்ம விட்டு போச்சுன்னா அது ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது. ஆரோக்கியம் போச்சுன்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் இழப்பு தான். ஆனால் உங்களுடைய கேரக்டர்,
இப்போ நம்மளை பற்றின ஒரு கேரக்டர் இருக்குது, அவன் நல்லவன் இல்லை அவன் எல்லாத்தையும் செய்வான், அவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், அப்படி உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சுருக்கீங்களே, அந்த கேரக்டரை ஏதோ ஒரு சூழலில் நீங்கள் இழந்துட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்க எல்லாமே போன மாதிரி. ஸோ திஸ் கோட் எம்ஃபசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்குள்ளே இருக்க நல்ல கேரக்டரை இழந்துடாதீங்க, அந்த மாதிரி மீனிங். If money is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. And then, in the final one, the words that enlighten the soul are more precious than the jewels. The words that enlighten the soul are more precious than jewels. Precious அப்படினா விலை மதிப்பற்ற அந்த மாதிரி மீனிங். ஸோ ஜுவல்ஸ்லாம் வந்து விலை மதிப்பற்றது. ஆனால் இப்போ ஒரு வார்த்தை ஒருத்தவங்களுடைய ஆன்மாவை, ஒருத்தவங்களுடைய மனசை வந்து என்லைட்டன்மெண்ட்னா அறிவு உண்டாச்சுன்னா, தெளிவுபடுத்துச்சுன்னா, அந்த மாதிரி மீனிங். ஒரு வார்த்தை ஒருத்தருடைய ஆன்மாவை தெளிவுபடுத்துச்சுன்னா அந்த வார்த்தை ஜுவல்ஸை விட ப்ரெஷியஸ் ஆனது. ஸோ இங்கே சொல்லுவோம்ல, வேர்ட்ஸ் ஆர் ப்ரெஷியஸ் தேன் ஜுவல்ஸ். பணம் காசை விட வார்த்தைக்கு தான் மதிப்பு மிக்கது, அந்த மாதிரி மீனிங். அண்ட் ஒன் மோர் கோட், தேர் இஸ் நோ ஹையர் ரிலீஜியன் தேன் ஹியூமன் சர்வீஸ். டு ஒர்க் ஃபார் த காமன் குட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிரீட். தேர் இஸ் நோ ஹையர் ரிலீஜியன் தேன் ஹியூமன் சர்வீஸ். டு ஒர்க் ஃபார் த காமன் குட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிரீட். இந்த குவட்டேஷனுக்கு மீனிங் உங்களுக்கு புரியுதா? அப்படி புரிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அட் த சேம் டைம், இது வந்து நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச கோர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், நீங்கள் படித்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸ் எது அப்படிங்கிறதையும் நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க, மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ, பை.